Welcome to Swadhika's Corner. இன்னைக்கு நம்ம சேனல்ல கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நம்ம இந்த ப்ளம் கேக் ஓவன் எதுவும் யூஸ் பண்ணாம குக்கர்லயே வீட்டில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த கேக் செய்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு தேவையான ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு கேரமல் பண்ணணும். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகணும், கரையிற வரைக்கும் அதை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ஸ்டவ்வை வந்து மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும். கரைஞ்சி கோல்டன் ப்ரௌன் கலரில் கலர் சேஞ்ச் ஆகும். இங்கே அப்படி கலரை விட்டுட்டே இருங்க. தேன் கலருக்கு நல்லா சேஞ்ச் ஆகும். கலர் வந்து நல்லா டார்க்காக மாறும். அந்த டயத்தில் வந்து ஒரு கப் அளவுக்கு சூடான தண்ணி அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கேரமல் சிரப் வந்து நல்லா கரைஞ்சி பர்ஃபெக்டாக ரெடி ஆயிரும். இந்த சிரப்பில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். நான் முந்திரி, கருப்பு திராட்சை, ஃப்ரூட்டி டூட்டியில் க்ரீன் கலரும் ஆரஞ்சு கலரும் ரெட் கலரும் சேர்த்துருக்கேன். ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சுருங்க. அது ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஆறட்டும். இப்போ நம்ம இன்னொரு பவுலில் 3 முட்டையை எடுத்து ஊற்றிக்கலாம். நீங்கள் முட்டை சேர்க்க மாட்டீங்கன்னா பால் சேர்த்துக்கோங்க. முட்டையை ஒரு 5 நிமிஷம் விசுக்கு வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன், ஃப்ளேவர் இல்லாத ஆயிலாக எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்துக்கோங்க. இது மூணையுமே நல்லா விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணுங்கள். கை எடுக்காமல் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன். இது கிட்டத்தட்ட 250 கிராம் இருக்கும். மாவு சேர்த்த பிறகு நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணுங்கள். எப்பயும் கேக் செய்யும்போது நம்ம மாவு சேர்த்த பிறகு ஓவராக மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஆற வச்சிருக்கிற அந்த கேரமல் ட்ரை ஃப்ரூட் சிரப்பை இதில் சேர்த்துக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்த பிறகு நல்லா கிளறி விட்டுருங்க கேக் பேட்டரை. நம்ம கேரமல் சிரப் சேர்த்ததும் கேக்குக்கு வந்து ஒரு நல்ல கலர் கிடைக்கும். நேச்சுரலாக நல்ல கலர் வரும் இதில். இப்போ கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேக் செய்ய போகிற ட்ரேயில் நெய் இல்லைன்னா ஆயில் கொஞ்சம் தடவிக்கோங்க. நல்லா தடவின பிறகு அதில் கொஞ்சமாக மைதா மாவு போட்டு நல்லா டஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்ரேயில் எல்லா பக்கங்களும் படும்படி நல்லா தூவிக்கோங்க. இப்போ நமக்கு ட்ரே வந்து ரெடியாக இருக்குது. இதில் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கேக் பேட்டர் ஊற்றிடலாம். உங்களுக்கு வந்து கேக் பேட்டர் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். ரொம்ப திக்காக இருந்தால் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இது 2 தடவை நல்லா டேப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு குக்கரில் 1 லேயருக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்ட பிறகு அதில் ஒரு ட்ரே இல்லைன்னா ஒரு சின்ன வெசல் வச்சுட்டு கேக் ட்ரேயை உள்ளே வச்சுருங்க. குக்கர் மூடியில் வந்து கேஸ் கட்டும் விசில் இருக்கக்கூடாது. எடுத்துகிட்டு மூடி போட்டுட்டு ஒரு 50 நிமிஷம் பக்கம் நல்லா குக் பண்ணிடுங்க. நான் ஒரு 1/2 ஹவர் கழித்து இதை ஓப்பன் பண்ணி மேலே அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக வச்சேன். நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே உள்ளே மிக்ஸ் ஆகிருக்கும். அதனால் நம்ம கேக் வந்து ஒரு பாதி அளவுக்கு
வெந்த பிறகு இந்த மாதிரி வச்சுட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணிக்கணும். சடனாக க்ளோஸ் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் திறக்காமல் நம்ம வந்து குக் பண்ணணும். அப்போ தான் கேக் வந்து குயிக்காக ரெடி ஆகும். எனக்கு ஒரு 15 minutes பக்கம் ஆச்சு. இப்போ நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதை நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறின பிறகு கேக்கோட ஓரங்கள் எல்லாத்தையுமே ஒரு கத்தி வச்சு எடுத்து விட்டுட்டு இன்னொரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்க போகிறோம். எனக்கு மொத்தமாக 50 minutes பக்கம் ஆச்சு இந்த கேக் பண்ணுறதுக்கு. குக்கரில் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். பார்த்தா தெரியும் கேக் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குது, சாஃப்டாக, கலரும் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ண பீஸ் காமிக்கிறேன். ப்ளம் கேக் வந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நம்ம வீட்டில் ஓவன் யூஸ் பண்ணாமல் குக்கர் யூஸ் பண்ணி ஈஸியாக ப்ளம் கேக் செஞ்சிடலாம். நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.